ஹலோ மக்களே, வெல்கம் டு பொலி கப்பிள் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம், வந்தனம், சுஸ்வாகிதம் எல்லாமே. வந்து எல்லோரும் நல்லா இருப்பீங்க, எல்லோரும் சௌக்கியமாக இருப்பீங்கன்னு வந்து நம்புகிறேன். நாங்களும் சூப்பராக இருக்கோம். ஃபஸ்ட் வந்து இந்த விலாக் எதுக்கு, ஏண்டா இப்போ வந்து நீ ஏதோ பேசினு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த விலாக் எதுக்குன்னா, என்னோடய தங்கத்தை நான் ஒரு இன்ப அதிர்ச்சிக்குள்ளாக்க போகிறேன். என்னன்னா, நான் வந்து போயிட்டு என் தங்கத்தை மீட் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் லைக் மோர் தென் ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு அவளை பார்க்காம. உண்மையாலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் நினச்சி பார்க்குறேன், எப்படி தான் வந்து இந்த துபாயில் போய் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து ஆர்மியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வந்து 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் கூட பார்க்காம இருக்காங்க. உண்மையாலேயே ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இவ இருக்கா பாருங்க, இவ ஃபோன் பண்ணி, மாமா குழந்தை பயங்கரமாக சுற்றுது, குழந்தை பயங்கரமாக எட்டி உதைக்குது. அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவா, என்ன சொல்லுவான்னா, பிரதீப்போ இங்கே, பிரதீப்போ இங்கே அப்படி கேட்குதுன்னு சொல்லுவாள் குழந்தை. ஸோ அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வந்து எனக்கு வீடியோ கால்லாம் பண்ணிவிட்டு காட்டுவா வயிற்றில் குழந்தை கிக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் குஞ்சானை போயிட்டு நான் பார்க்கணும், மெயின் ரீசன் குஞ்சானே, அதுக்கப்புறம் தான் நான் என் தங்கம் அப்படின்னு சொன்னேன். இதுக்கே பார்த்தானா காண்டாவா, இல்லை ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தங்கம் நான் சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன், சீரியஸ் எடுத்துக்காத. அப்புறம் வந்து இப்போ நான் வந்து இங்கேருந்து நான் ட்ரெயின் டிக்கெட் போட்டிருக்கேன். அவளுக்கு சுத்தமாக தெரியாது, எந்த ஐடியாவும் இல்லை நான் எப்படி வரப்போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ நான் இப்போ கிளம்ப போகிறேன். அது என்னன்னா, அவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது, ஏன்னா நம்ம ஆளு வந்து எவ்ரி ஒரு 1 hour 2 hour ஒரு கால் பண்ணினே இருப்பா. ஸோ அதுலேருந்து ஃபஸ்ட்டு தப்பிக்கணும். எப்படி இப்படி நான் என்ன போய் சொல்கிறதுன்னு பார்க்கலான் இருக்கேன். கரெக்டானு பார்த்தினா, இன்றைக்கி வந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 3rd ONDAY மேட்ச்சு சேப்பாக்கம்ல. ஸோ நான் ஈவினிங்காக ட்ரெயின் ஏறும்போது நான் சொல்லிடுவேன் அவகிட்ட, அப்படி இல்லைம்மா நான் 2nd half தான் பார்க்க போகிறேன், நான் டிக்கெட் போட்டிருக்கேன், நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ நான் வீடியோ கால் பண்ண மாட்டேன். ஸோ நார்மல் காலில் அந்த மாதிரி ட்ரெயின் போகிற சவுண்டு வந்தாலும் நான் அதை ஏமாற்றிடலாம். அடுத்தபடியாக என்ன பண்ணலான்னா, லைக் உள்ளே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க, மொபைல் யூஸ் பண்ணக்கூட சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டேன், மாட்டிப்பேன் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். என்னன்னா, சார்ஜ் போட மறந்துட்டேன், அதனால் மெசேஜ் மட்டும்தான் பண்ண முடியும்ட்டு ஒரு 2-3 மெசேஜ் அனுப்பிச்சிட்டு, சாரிம்மா நான் நாளைக்கு காலில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஏமாற்றிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பட்டாருங்க, அங்கே போய் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து யார் யாருக்கு உடந்த இதில் எனக்குன்னா, எனக்கு வந்து அவங்களோட அண்ணன் வந்து ஹெல்ப் பண்ணுறான். மினி அவங்க அண்ணன் மனோஜ் வந்து ஹெல்ப் பண்ணுறாப்புல, அவருக்கு மட்டும் தான் தெரியும் நான் போகிறேன் அப்படின்ட்டு. நான் கால் அவனுக்குமே நான் இப்போ தான் சொன்னேன், கால் பண்ணி, டே நான் இன்றைக்கி வரேன், அவன் ஆஃபீஸில் இருக்கான், நான் வரேன், என்னை பிக்கப் மட்டும் பண்ணிக்கோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இதை வந்து தயவு செஞ்சு உங்கள் அம்மாவுக்கும் சொல்கிறாத, ஏன்னா இவங்க பக்காவாக ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. சொன்னால் க்ளீனாக சொல்லிச்சிச்சு, நீ நாங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கோமே அப்படின்ருவாங்க. ஸோ அதனால் அவங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, அவங்க அப்பாவுக்கு குறிப்பாக சொல்லவே சொல்லாத அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து எந்த டவுட்டும் இல்லாமல் சேஃபாக அங்கே போயிட்டு அவளுக்கு அவளோட ரியாக்ஷனை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறான்ட்டு. ஓகே மக்களே, டைம் ஆயிடுச்சு, இப்போ நான் கிளம்ப போகிறேன். நான் வந்து என்னோட ஸ்கூட்டி தான் எடுத்துகிட்டு போக போகிறேன் நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ரயில்வே ஸ்டேஷனில் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு லோக்கல் யூனிட் ட்ரெயின் பிடிச்சி ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து அரக்கோணம் ஜங்ஷன் போனோம். அரக்கோணம் ஜங்ஷன் போயிட்டு பாலக்காடு ட்ரெயின் ஏறணும். அந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு எத்தனை பேர் விட போகிறான்னு தெரில, 8 மணி நேரம், 9 மணி நேரம் டிலேன்னெலாம் காட்டுறாங்க. எப்படியோ ஒன்று சீக்கிரம் போய் சேர்ந்து என் தங்கத்தை போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு காட்டுறேன், சரிங்களா? ஓகே கிளம்பலாம், வாங்க. இட்ஸ் பாலக்காடு பயணம். பாலக்காடு ஒரு 2 kilometers இறங்க போகிறேன். என்னாச்சு, இந்த கிட்ட நல்லா இருந்தது, செகண்ட்லேயே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். ட்ரெயின் வந்து இப்போ பாலக்காடு ஸ்டேஷனில் போய் நிற்க போகுது. என் பக்கிட்டு நம்மளோட அலப்புறைகள் கொடுக்க வேண்டியதான். பாவம் எனக்காக மினி உங்க அண்ணா வந்து 1 hour வெயிட் பண்ணிருக்கா. பாலக்காடு வந்தாச்சு, நானு பாலக்காடு வந்தாச்சு. பாலக்காடு ஜங்ஷனில் காலடி எடுத்து வைக்க போகிறேன். எனக்காக வந்து ஒரு 1 hour முன்னாடியே வந்து உட்காந்துருக்கியா? ஒரு வழியா ஒட்டி கடையை கண்டுபிடிச்சி ஒரு கட்டன் சாயை குடிக்கணும். இங்க வந்தவொடனே ப்ரொஃபஷனல் மலையாளியா மாறி, அது வழியே கிடையாது. கட்டன் சாயை குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நானும் என் மச்சானும் வந்து கட்டன் சாயை குடிக்கலாம்னு உட்காந்துருக்கோம். என்னப்பா 1 hour நல்லா வெயிட் பண்ணியா? ரயில்வே 8 மணிக்கே ஒரு செகண்ட் ஷோ படுத்தின வேண்டி
ഇറങ്ങിയതാണ്. 8 മണിക്ക് സർപ്രൈസിന് വേണ്ടിട്ട് എന്തൊക്കെ ചെയ്യണം. 8 മണിൽ എന്താ പണ്ടിരിക്കേ നീ? അല്ല 10 മണിക്ക് വരാൻ പറ്റുമല്ലോ, കാരണം സിനിമയ്ക്ക് പോകണ പണ്ട് ഞാൻ ഫിലിം കാണാൻ പണ്ട് വന്നതാണ്. അങ്ങനെ വന്ന് കുറച്ചു നേരം ഫ്രണ്ട്സിന്റെ അടുത്തൊക്കെ പോയിരുന്നു. പിന്നെ അങ്ങനെ ഒരു 10:30 ആകുമ്പോ റെയിൽവേ സ്റ്റേഷനിൽ വന്നാണ്. 12:30 വരെ പോസ്റ്റ്. ഒരു അളിയനും ഒരു യൂട്യൂബർക്ക് വേണ്ടിട്ട് എന്തൊക്കെ ചെയ്യണം കണ്ടില്ല കഷ്ടം. ഞാൻ വന്ന് ഫോൺ ആഫ് പണ്ടാണ് തങ്കച്ചി കാൽ പണ്ടേ ഇറക്കാല ക്രിക്കറ്റ് പോറേന്ന് വന്നിരിക്കേ നീ. നാണേ ഇന്ത്യ വേഴ്സസ് ആസ്ട്രേലിയ ഫൈനൽ മാച്ച് അപ്പൊ ഏമാറ്റി തന്നിരിക്കേ. பாக்கலாம் அவளுக்கு என்னன்னு கூட தெரியாது. நீ மேட்ச் நடக்குதான்னு தெரியாது. எல்லாம் தூக்கத்துல இருக்கா நினைக்கிறேன், காரணம் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில எல்லாம் போயிட்டு வந்தேன். டயர்டா இருப்பா அவன், நல்லா சும்மாவே மொட்டை தூக்கம் தூங்குவா. இப்ப எழுப்புறேன் நான் பாவம். கட்டாஞ்சாய அருமையா இருக்கும். அதுமே தெரியல, இந்த ஊர்ல வந்து கட்டாஞ்சாய குடிச்சாதான் கட்டாஞ்சாய குடிச்சா. ஓகே வாங்க வீட்டுக்கு போயிட்டு இனி அடுத்த சர்ப்ரைஸ் தங்கத்தையும் குஞ்சாவையும் பாக்கலாம். ஷாக் மக்களே வந்துட்டோம் வீட்டுக்கு. சைலண்டா வந்துருக்கோம். இங்க பாருங்க வீடுலாம் பூட்டிதான் இருக்கு. போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா எழுப்போம், அதுக்கப்புறம் மினி எழுப்போம். கண்டிப்பா தூங்கி இருப்பா, முரட்ட தூங்க தூங்கி இருப்பா. எழுப்போம் ഞങ്ങളെ സിനിമ കാണാൻ പോയാന്ന് വിചാരിച്ച ഞാന്. ഒരാളെ കൂട്ടാൻ പോയതാണ്. അച്ഛനെ കാണാഞ്ഞിട്ട് കൊറേ ദിവസമായില്ലേ. അടിപൊളിയായിരിക്കും അല്ലേ ചൈനീസ്. ഹായ് മക്കളെ, അപ്പ വേറെ സന്തോഷത്തില് വന്ന് എഴുന്നിരുത്തുവാൻ നല്ല തൂക്കത്തിൽ ഇരുന്നാല എക്സ്പ്രഷൻ ഒന്നും പോലെ நானும் தூங்காம வந்தேன் ட்ரெயின்ல கஷ்டப்பட்டு சர்க்கெல்லாம் போட்டு மேக்கப் பண்ணேன். அப்ப போன் செய்தப்போ சவுண்ட் ஒன்றும் கேட்டல ட்ரெயின்ல. நான் சென்னை சேப்பாக்க போறேன் ஒரு கால் தான் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் உள்ள மேட்ச் பார்த்துட்டு இருப்பேன். இன்னைக்கு மேட்சே கிடையாது. ஃபர்ஸ்ட்
இந்தியா ஹாஸ்டல் அதை பார்த்தாலே நீ கண்டுபிடிச்சிருக்கலாம் மூளை இல்லாதவங்க. உங்களோட சர்ப்ரைஸ்க்காக எவ்வளவு நேரம் நான் அங்க கொது கொசு கொசு அடி கொண்டு அந்த கொசு எல்லாம் கொஞ்சம் தூங்கல அப்படியே அசர்றேன் 9-10 மணிக்கா குழந்தைலாம் அலருது அந்த ஒரு சர்ப்ரைஸ் நான் சொல்லிட்டு வந்தேன் நீ ஏன் உட்கார்ந்து இருப்ப கோட்டை நீ தூங்கி இருப்பல்ல நீ மணி 1:30 பாரு தெரியுமா சர்ப்ரைஸ் என்ன ஒரு முரட்டு மூஞ்சா இருக்கு முன்னாடி வந்து சாரி எழுப்பிட்டேன் நல்லா இல்ல நான் தெரியல இல்ல மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் போது இல்ல நல்லா இருக்கு நல்லா நல்லா தர்பூசணி முழு பூசணியா மூஞ்சி சமாரி இருக்கா இப்ப சொல்றாங்க உங்க அம்மாக்கு என்ன கசி எப்பப்பா வந்து சொல்லவே இல்லையப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி யாரும் எக்ஸ்பிரஷன் இல்லையே இன்னைக்கு என்னாச்சு தூக்கத்துல இருந்து தெரியல அவளுக்கு பண்ணிடுவாளா என்னன்னா சொல்லி சமாளிக்க வேண்டியது இனிமேல் நான் போய் சொன்னா கண்டுபிடிச்சிருவா தம்பி பாத்துதான் போய் சொல்லணும் நாங்க அதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் சிம்பிளா அது நடக்கும் எனக்கு நான் அடிக்கடி சுவிச் ஆஃப் பண்ணுவேன் மொபைல்ல ஃபீல் பண்ண மாட்டேன் இவன் மேல உங்களுக்கு டவுட் வராது ஏன்னா இவன் டூர் போறான் சினிமாவுக்கு போறான்னு வந்துடும் நான் திடீர்னு அதே நாள்ல அப்சாண்ட் ஆகிறேன் நான் அவகிட்ட கூட சொன்னேன் நான் வரேன் அடுத்த வாரமா வரேன் அப்படின்னு தான் சும்மா சொல்லிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் நான் டிக்கெட்டே போட சொல்லிட்டு இருந்தேன்னா மேபி அந்த கான்ஃபிடன்ட்ல இருந்திருப்பா தக்கல்ல சீனா போட்டல பிரீமியம் தக்கல்ல போட்டேன் தானே அதுவும் அதிகமாயிடுச்சு தக்கல் நமக்கு அப்படியே சுத்தம் பாத்தீங்கன்னு செஞ்சு விட்டுருச்சு பட்டு பிரீமியம் தக்கல்ல போய் டிக்கெட் போட்டேன்
சரி ஓகே போதும், எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்காங்க, நானும் டயர்டா இருக்கேன், போய் படுத்துடலாம். பாக்கி காலையில வந்து காலையில பாக்கி பாக்கலாம். அது எல்லாரும் வந்து போலி கபிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவங்கெல்லாம் தூக்கத்துலீப்பியா இவ்வளவுதான் உனக்கு கொஞ்சம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நான். சரி ஓகே ஆண்டி, போய் தூங்க ஆண்டி. தேங்க்யூ, நைஸ் சர்ப்ரைஸ், நைஸ் சர்ப்ரைஸ், நன்றி, வணக்கம்.